வணக்கங்க, என் பேர் உஷாகுமார். நான் 10 வருஷமாக தியானம் பண்ணுறேன். தியானத்தினால எனக்கு நிறையா அனுபவங்கள் கிடச்சிருக்கு, நிறையா லாபமும் கிடச்சிருக்கு. நான் இப்போ வந்து தட்டவர்த்தி வீரராகவன் என்று மாஸ்டரோட புக்ஸு தான் நான் இப்போ தமிழில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவங்க வந்து பீமவரத்தில் இருக்காங்க. அவங்க வைஃப் ராஜலக்ஷ்மி மேடம் கூட ரெண்டு பேருமே நல்லா தியானம் பண்ணுவாங்க. மௌன தியானம் வகுப்புகள் நிறைய எடுப்பாங்க. எல்லா நாடுகளும் போய் தியானத்தை பற்றி அவங்க நிறைய சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்க வந்து பீமவரத்தில் மாதத்துக்கு 3 நாள் வந்து தியான கிளாஸ் எடுப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம உள்ளே போனால் 3rd day தான் நம்ம வெளியே வருவோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ அழகாக தியானம் பற்றி சொல்லுவாங்க. அது நம்ம அட்டன் பண்ணாலே போதும், தியானம் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அது வந்து அவங்க புக்ஸில் எழுதியிருக்காங்க. அதுதான் இப்போ நான் தமிழில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டாபிக் என்னவென்றால், சாஸ்திரங்களோட அர்த்தம், அதுக்குள்ள அந்தரார்த்தம் சொல்லி சொல்லுவோம். என்னன்னா, சாஸ்திரங்களை இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சாஸ்திரம்ன்றது வந்து நிறைய முக்கியத்துவம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். எந்த வேலை செஞ்சாலும் செய்யணும் என்றாலும் பெரியவங்க பண்டித்தர்கள் பெரியவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ்திரங்கள் பொருத்தி தான் நீங்கள் பண்ணுறீங்களா, சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலை செய்யணும் என்றாலும் பெரியவங்க கிட்ட போய் அந்த சாஸ்திரங்களில் என்ன இருக்குது சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாஸ்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி தெரியுது. இதெல்லாமே கரெக்டு தான். ஆனால் இங்கே ஒன்று நம்ம வந்து யோசிக்கணும், என்னவென்றால் அந்த சாஸ்திரங்கள்ன்றது என்னது, அது எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குது, அது எழுதினவது யார், ஸோ அவங்க எழுதின அவங்க நிலை எப்படி இருக்குது, அது வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து அது யூஸ் ஆகுமா, இல்லை என்றால் இளைஞர்களுக்கு வந்து அது நல்ல யூஸ் ஆகுமா. ஏன்னா அப்போ எழுதின அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஏன்னா காலந்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருது. அந்த சாஸ்திரங்களில் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இதுக்கு தக்க பலன் வருதா வரலன்னா ஏன் வரல, இதெல்லாமே நம்ம யோசிக்கணும். ஆனால் நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்ம இந்த சாஸ்திரங்கள் பற்றி அதில் இருக்கிறது பற்றி நம்ம பண்ணுறோம். எதனால் என்றால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் எழுதினிய பகவத் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன அந்த பகவத்கீதையே எடுத்துக்கலாம். அந்த பகவத்கீதையை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை பற்றி ஒருத்தர் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தர் பண்ண விமர்சனத்துக்கு இன்னொரு பண்ண விமர்சனத்துக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அர்த்தம் கூட புரியாது. ஸோ இதனால் என்ன புரியுது நம்மளுக்குன்னா, அவங்கவுங்க தகுந்த மாதிரி அவங்கவுங்க அது புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி புரியுது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அர்த்தம் சொன்னாங்கன்னா இத்தனை பேர் எழுத தேவையில்லை. இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து ரஷ்யாவில் வந்து டெரரிஸ்டாக சொன்னாங்க. எதனால் என்றால், அந்த பகவத்கீதையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொடுமை ஹிம்சை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பகவத்கீதையை நம்ம எடுத்துடணும், அப்படி என்றால் பாய்காட் பண்ணிடணும் சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இது பற்றி நிறைய பேர் வந்து விதவிதமாக வியாக்கியானங்கள் அப்படி என்றால் விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன புரியுது, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து ஹிம்சைக்கு வந்து துணை கொடுத்தாங்களா, அவங்க வந்து தர்மத்தை காப்பாற்றும்னு சொல்லி நினைக்கலையா. இப்போ நமக்கு என்ன புரியுது, அவங்க என்ன இப்போ என்ன சொன்ன சாஸ்திரங்களை பண்டித்தர்கள் வந்து என்ன புரிஞ்சிருக்காங்களோ அதை பற்றி தான் அவங்க சொன்ன மாதிரி, இதுவும் அந்த பகவத்கீதையும் அவங்க நிலைக்கு பொறுத்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இதுதான் கரெக்டு, நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லுறாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருமே அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, நான் சொன்னது கரெக்டு, நான் தான் கரெக்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த சாஸ்திரங்கள் கூட தபஸ் பண்ணி ருஷிகள் முனிகள் வந்து எழுதின சாஸ்திரங்கள் வந்து சாமானிய பண்டிதர்கள் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதுதான் சாஸ்திரங்கள் படித்து பொத்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, நம்ம அது பண்ணி அது மாதிரி செய்கிறோம். ஸோ அப்போ என்ன புரியுதுன்னா, அவங்க குணம் எப்படி இருக்கோ, அவங்க நிலை எப்படி இருக்கோ, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ மனுஷங்களில் வந்து 4 குணங்கள் இருக்குது. என்ன என்றால், ஃபஸ்ட்டு வந்து சாரீரமாக ஒன்று நினைப்பாங்க, மனோநிலையில்
நினைப்பாங்க, அதுக்கப்புறமா புத்தி நிலையில் நினைப்பாங்க, அதுக்கப்புறமா ஆன்மா நிலையில் நினைப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நாலு விதமாக நினைக்கிறாங்கன்னா என்ன புரியுதுன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கோ அந்த விஷயத்தையும் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு குணங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா மனுஷங்களுக்கு நாலு குணங்கள் இருக்கும், தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், நிர்குணம், நாலு குணங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த யாராருக்கு எந்த குணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. இப்போ ராமாயணத்தில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் வந்து எழுதின ராமாயணத்தில் வந்து கும்பகர்ணர் வந்து தமோ குணத்தில் இருப்பாங்க, ராவணாசுரன் வந்து ரஜோகுணத்தில் இருப்பாங்க, விபீஷணன் வந்து சாத்விக குணத்தில் இருப்பாங்க, ராமன் வந்து நிர்குணத்தில் இருப்பாங்க. ஸோ நாலு பேரும் நாலு விதமாக இருக்காங்க. ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க குணங்கள் பொறுத்து தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எல்லாருமே என்னை வந்து சேருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் இது வந்து விக்ரம், இது தேக நிலையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா கடவுள் விக்கிரகம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க, பஜனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆன்மா நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான் போய் கடவுள் போய் சேரணும் என்றால் தியானம் பண்ணுவாங்க. அப்படி என்றால் கடவுள் சேரணும் என்றால் அந்தரங்கத்தில் அந்தர்முகமாகி தியானம் பண்ணுவாங்க. ஸோ கடவுள் சொன்னது வந்து ஆன்மா நிலையில தான் இருந்ததும் ஆன்மா நிலையில தான். ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த சாஸ்திரங்களோட அர்த்தம் நம்ம விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது பண்ணா புண்ணியம் வரும் சொல்லுவாங்க, அந்த புண்ணியம் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். புண்ணியம் என்ன என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெரியவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலை பண்ணு புண்ணியம் வரும், அந்த வேலை பண்ணு புண்ணியம் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே பொதுவாக புண்ணியம் பண்ண உடனே அந்த வேலை செய்கிறதுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஏன்னா புண்ணியம் என்ன, ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும், நமக்கு நல்லது கிடைக்கும். அப்படி என்றால் புண்ணியம் செஞ்சால் நம்மளுக்கு வந்து சொத்து சுகம் பதவி சம்பத்து காரு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு புண்ணியம் சொல்ல உடனே செய்வாங்க. ஆனால் பெரியவங்க இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா சாமானிய ஜனத்துக்கு அது செய் இது செய்யன்னா செய்ய மாட்டாங்க. அந்த புண்ணியம் என்ற சொல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த புண்ணியம்ன்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே எல்லா நல்ல எல்லா விதமான நல்ல வேலைகள் எல்லாமே புண்ணிய காரியங்கள் தான். ஆனால் எல்லா புண்ணிய காரியத்துக்கும் ஒரே பலன் வராது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இது செஞ்சால் புண்ணியம் வரும், அது செஞ்சால் புண்ணியம் வரும் சொல்லிட்டு செய்கிறாங்களே தவிர அவங்க எது வேணுமோ அது வராமல் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப துக்கத்தில் முழுகி போகிறாங்க. ஏன்னா ஒரு வேளை செஞ்சால் அந்த புண்ணியமே தான் கிடைக்கும், வேறே புண்ணியம் கிடைக்காது. ஏன்னா புண்ணியத்தை பற்றி அவங்களுக்கு விரிவாக்கம் தெரியல. ஸோ ஏதோ பண்ணால் கண்டிப்பாக வரும். அவங்களோட நம்பிக்கை என்ன என்றால் புண்ணியம் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் சேர்க்கிட்டே இருக்கும், ஒரு மூட்டை இருக்கும், அந்த மூட்டைக்குள்ளே நம்ம செய்கிற நல்ல வேலைகள் எல்லாம் அந்த புண்ணியம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்போ எது வேணுமோ நம்ம கஷ்டங்களும் சரி பாவங்களும் சரி எல்லாமே போயிடும், சொத்து சுகம் வரும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினைச்சது ஒன்று, அந்த செஞ்ச அந்த நல்ல பலன் வர்றது வந்து வேறொன்று. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், துக்கத்தில் முழுகி போகிறாங்க. அவங்க கேட்கறது என்ன, சொத்து சுகம் சம்பத்து. ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் புண்ணியம் அது வராது, எது வேணுமோ அதுதான் வரும். அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், எந்த புண்ணியம் செஞ்சால் என்ன வரும் சொல்லி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ புண்ணியத்தை பற்றி இதை மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு கேட்கறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று, பண்ணுறது ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருமே துக்கத்தில் முழுகி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புண்ணியம் என்ன என்ன, புண்ணியம் பண்ணால் என்ன வரும் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். புண்ணியம்னா நம்ம பாஷையில் வந்து என்ன அர்த்தம்னா லாபம். லாபம் இல்லாத நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், ஒரு லாபம் வந்தால் தான் நம்ம செய்வோம். ஸோ அப்போ என்ன தெரியுது, நம்ம பண்ணுற வேலைகளுக்கு எந்த நல்ல வேலைகள் பண்ணுமோ அந்த புண்ணியம் வந்து சேரும். கெட்டதானாலும் சரி நல்லதானாலும் சரி கண்டிப்பாக நாம் தான் அனுபவிச்சு ஆகணும். ஸோ அதனால் அந்த புண்ணியத்தை பற்றி நம்ம விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும். ஸோ புண்ணியம் என்னென்ன புண்ணியத்துக்கு என்னென்ன புண்ணியம் வரும் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உபவாசம். உபவாசம் என்றால் ஒரு பொழுது, ஒரு பொழுது இருந்தால் நல்லா இருக்கும், புண்ணியம் வரும் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால தான் சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, அப்புறமா ஏகாதசி இந்த மாதிரி நாளில் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நிறைய நம்மளுக்கு புண்ணியம் வேணும்னு சொல்லிட்டு 15 நாளுக்கு ஒரு வாட்டி சனிக்கிழமை சனிக்கிழமை கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா புண்ணியம்னா மனுஷங்களோட பாஷையில் என்ன அர்த்தம், லாபம். லாபம்னா என்ன, சொத்து சுகம் பதவி, இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு பொழுதியோட அர்த்தம் புரிஞ்சிக்காம ஆக்சுவலாக ஒரு பொழுதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம வயிற்றுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுக்கறது தான் ஒரு பொழுது. ஆனால் பச்சம் தண்ணி கூட நம்ம கொடுக்கக்கூடாது, அதுதான் அர்த்தம். ஆனால் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு நாள் ஃபுல் கொஞ்சம் பேர் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து வெறும் லிக்விட்ஸ் குடிப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து வெறும் பழங்களே சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு எல்லாருமே என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நான் பண்ணுறதுனால எனக்கு எந்த விதமாக பண்ணாலும் எனக்கு புண்ணியம் வரும் சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னா உபவாசத்துக்கு என்ன லாபம் வரும் சொல்லி அந்த அர்த்தம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உபவாசத்தினால நம்மளுக்கு என்ன வரும் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்ன என்றால், உபவாசம் என்றால் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, அப்படி என்றால் பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, அதுதான் உபவாசம். அது எதுக்கு பெரியவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, எது சொன்னாலும் இங்கே செய்ய மாட்டாங்க, ஒரு புண்ணியம் சொன்னால் இது செய்வாங்கன்னு சொல்லிட்டு புண்ணியம் சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. எதனால் என்றால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகி நம்ம வேலை பண்ணுறதுக்கு சக்தியாக நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி என்றால் அது ஒரு மிஷன் மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வயிற்றுக்கு ரெஸ்டே தரமாட்டாங்க. ஸோ அது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, ஏதாவது நம்ம வாயில் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த நாக்கு வரைக்கும் தான் தெரியும், அது கீழே என்ன வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்றதுனால அந்த வயிற்று வந்து அது வயிறு வந்து பாரமாகி அதுக்கு வந்து வேலை அதிகமாகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், கார் வந்து ரொம்ப டெய்லி கார் ரெஸ்ட் கொடுக்காம ஓட்டிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து அது வந்து ஷெட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா அதுக்கு அது வந்து கெட்டு போயிடும். நடுவில் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு கார் ஓட்டினோம்னா ரொம்ப காலம் வரும். அதே மாதிரி தான் நம்ம வயிறு கூட நம்ம அப்பப்போ நம்ம வந்து ஓய்வு கொடுக்கணும். ஓய்வுன்னா உபவாசம், அது கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா நம்ம வயிறு வந்து நல்லா இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இது உபவாசத்தினால நமக்கு இது மட்டும்தான் கெடுக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பாடி வந்து ஆக்சுவலாக வந்து வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, இது கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளியே ஆகணும். ஆனால் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம வந்து அசைவம் சாப்பிட்டா என்ன ஆகும், அதுக்கு வேலை ஜாஸ்தியாகும். ஏன்னா இப்போ வந்து இயற்கை நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே ஜீர்ணமாகும், அதே அசைவம் சாப்பிட்டா 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். அப்படி என்றால் வயிற்றோட வேலை வந்து நிறைய ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப நஷ்டங்கள் கிடைக்கும். ஸோ இளைஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்ஜல் கார், டீசல் காரில் பெட்ரோலும் பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் என்ன ஆகும், அது கொஞ்ச நாள் வேலை செய்யும், அதுக்கப்புறமா ரிப்பேருக்கு வந்து நின்றுடும், அதுக்கப்புறமா அது வேலை சரியாகவே செய்யாது. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு கூட கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு வாட்டி உடம்பு ஏதாவது ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ உபவாசத்தில் நம்ம இப்போ என்ன லாபம் கிடைக்குது, அதான் புண்ணியம்னா லாபம்னா ஒன்று தான், என்ன கிடைக்குது, ஆரோக்கிய லாபம். அதனால தான் உபவாசம்ன்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரியவங்க எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அந்த உபவாசம் இருக்கிறதுனால நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டது ஜீர்ணமாகி ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் டைரெக்டாக சொன்னால் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புண்ணியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருமே செய்கிறோம். ஆனால் நம்ம உபவாசம் இருக்கிறது எதுக்கு,
ஏதோ ஆசிச்சு ஏதோ பண்ணுவோம், அது வராம துக்கத்துல முழுகி போறோம். ஸோ அதனால உபவாசம் இருந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது செஞ்சோம்னா அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இது இல்லாம பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய தர்மங்கள் இருக்கு, அதுல வந்து சாரீரிக தர்மம் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் இந்த சரீரத்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்படி என்றால் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எத்தனை வாட்டி சாப்பிடணும் கூட நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும், டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பூண்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறமா வந்து கெட்டு போன புளிச்சு போன அதுக்கப்புறமா ரொம்ப நாள் நம்ம வச்சிருந்தோம், ஃப்ரிட்ஜில் வச்சது ஆறி போனது, இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து கொஞ்சம் எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே தமோ ரஜோகுணத்துக்கு கொடுக்குற குணங்கள் நிறைய இருக்கும் இதில். ஸோ அதனால் சாத்விக ஆகாரமாக சாப்பிடணும், அசைவம் சுத்தமாக சாப்பிடக்கூடாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சாத்விகமாக கூட இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும், நிறைய மசாலா, நிறைய காரம், இது மாதிரி எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க இது இல்லாமல் எல்லாமே தெய்வஸ்வரூபங்கள். அப்படி என்றால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் தண்ணியும் கூட அவங்க தெய்வஸ்வரூபங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு கூட நம்ம கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வச்சுக்குவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. யாருமே நம்ம வந்து ரொம்ப ப்ரெஸ் குண்டுத்தி சாப்பிட வைக்கக்கூடாது. அவங்க வேண்டான்னா விட்டுடும். ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறதுனால அவங்க நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதோட பலன் கூட நம்ம தான் அனுபவிப்போம். அதுக்கப்புறமா வந்து தண்ணி கூட பத்ரி சார் வந்து தண்ணி கூட கால் கீழே வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் கௌரவம் கொடுக்கணும்னு. ஸோ எல்லாருமே பொதுவாக வந்து சாப்பிட்றது வந்து தெய்வஸ்வரூபம்னு நினச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்டா மட்டும் போகாது, நம்ம நடவடிக்கை வந்து சாப்பாடு மேலும் சரி ஆகாரத்து மேலும் சரி கௌரவமாக இருக்கணும். ஸோ தண்ணின்னு சொல்லிட்டு நதிக்கும் சமுத்திரத்துக்கு போய் ஆரத்தி கொடுத்தா அது தண்ணி தெய்வம் ஆடியாது. நம்ம நடவடிக்கை வந்து அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஸோ உபவாசத்தினால என்ன புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் என்றால் என்ன, லாபம் என்ன கிடைக்கும், ஆரோக்கிய லாபம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து மௌனம். ஸோ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌனம் இருந்தால் கூட ரொம்ப புண்ணியம் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்கன்னா, எல்லாமே புண்ணியம் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நம்பிக்கை, மனுஷங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி புண்ணியம் பண்ணால் ஏதோ வரும் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் பெரியவங்க வந்து மௌனம் இருந்தால் கூட புண்ணியம் வரும் சொல்லுவாங்க. ஸோ மௌனம் வந்து கொஞ்சம் பேர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இருப்பாங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி இருப்பாங்க, வருஷ கணக்காக இருப்பாங்க, இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமண மகர்ஷி இந்த மாதிரி அவங்கெல்லாம் வருஷ கணக்கு ஃபுல்லாக கூட இருந்தாங்க. ஸோ மௌனம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மௌனம் இருக்கிறதுனால நம்மக்குள்ளே வந்து நம்ம எந்த வேலை செய்யணும் என்றாலும் கையாட்டணும் காலாட்டணும் என்ன பண்ணாலும் நம்ம சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மௌனமாக இருந்தோம்னா இந்த வேலை எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தியெல்லாம் நம்ம சேமிப்போம். ஸோ அதனால் ஒரு விதமாக மௌனமாக இருந்தால் நம்ம சக்தி வந்து அதிகமாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மௌனமாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்வான நிலையில், ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்காங்க. எதனால் என்றால் அவங்களுக்கு சக்தி இல்லை. ஏன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நடந்தாலும் உடனே அவங்க பயந்துட்டு ரெண்டு கையையும் ஜோடிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலெல்லாம் கூட நமக்குள்ளே இருக்கிற சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகிட்டே இருக்கும். எப்போ நம்ம மௌனமாக இருப்போமோ இதெல்லாம் செலவாகாமல் நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ இது மௌனத்தில் ஒரு லாபம் இருக்குது. இன்னொன்று வந்து மௌனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பேசணும் என்ற ஒரு விழிப்புணர்வு வரும். அதுவே நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா நமக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம், மற்றவங்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்களை திட்டுவோம். அவங்களுக்கு திட்டுறதுனால நிறைய நஷ்டங்கள் கிடைக்கும், அந்த நஷ்டங்களோட பலன் நம்ம தான் அனுபவிப்போம். ஸோ மௌனம் எப்போ இருப்போமோ, நிறைய மௌனம் இருக்கிறதுனால என்ன ஆகும் என்றால் நமக்குள்ள நம்ம என்ன பேசணும், என்ன பேசுனா என்ன லாபம் வரும், ஏன்னா நம்ம பேசுனா நம்மளுக்காவது நல்லது நடக்கணும் இல்லை மற்றவங்களாவது நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மௌனம் இருக்கிறதுனால நம்ம
பேசுறது பேசுறது மேல ஒரு விழிப்புணர்வு வரும். இதுதான் கண்டிப்பாக மௌனத்துல இருக்கிற லாபம். இதுக்கு தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த சொன்ன அந்த சொத்து சுகம் காரு பங்களா எதுவுமே வராது. மௌனம் இருந்தா என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியும். நம்ம வாழ்க்கை வந்து பேச்சு குறைக்கிறதுனால வாழ்க்கை வந்து ஆனந்தமா இருக்கும், நல்லதே செய்வோம். அதுக்கப்புறமா வந்து ஜாகாரம். ஜாகாரம்னா கண் முழிக்கிறது. ஸோ நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சிட்டு யார் இருப்பாங்களோ அதுதான் ஜாகாரம் சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே டிவி பார்க்குறதோ சினிமாக்கு போகிறதோ கேம்ஸ் விளையாடுறதோ வேற ஏதாவது விளையாடுறதோ இதுதான் நினச்சிட்டு எல்லாருமே ஜாகாரம் சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கடவுளையே பார்த்துட்டே இருந்தோன்னா அதுவும் ஜாகாரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜாகாரத்துக்கு மீனிங் அதுதான், யார் கடவுளை பார்ப்பாங்களோ அதுதான் ஜாகாரம் சொல்லி அர்த்தம். ஆனால் இப்போது இந்த மாதிரி கண் முழிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக காலக்ஷேபம் பண்ணிட்டு இந்த மாதிரி கண் முழிச்சிட்டு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்களால வேலை செய்ய முடியுமா? முடியாது. நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம வந்து ஜாகாரம் இருந்து இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு தூக்கம் வரும், ஆனால் தூங்கக்கூடாது. அதனால் என்ன ஆகும், நம்ம வேலைகள் கெட்டு போகிறது, நம்ம சரியாக வேலை செய்ய மாட்டோம், நம்மளுக்கு சக்தி குறையுது, இதெல்லாமே நடக்குது. ஆனால் ஜாகாரம் என்றால் கடவுளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஜாகாரம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. அப்புறமா கடவுள் என்றால் யார், எங்கே இருக்காங்க, எப்படி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து விக்கிரகத்தையோ சிவலிங்கத்தையோ பார்த்து கடவுள் அதுதான் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வேமன யோகி என்ன சொல்லியிருக்காங்க, சிலாரூபத்தில் இருக்கிற கடவுள் வந்து சிலதா, நம்மக்குள்ளே இருக்கிற கடவுளை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டு வேமன யோகி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய யோகிகள் சொல்கிறதுனால நமக்கு என்ன புரியுது, கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம் தெரியுது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெளியே இருக்கிற அந்த பொம்மைக்கும் விக்கிரகம் பார்த்து கடவுளும் நினச்சிட்டு அது அந்த ஜாகாரம் பண்ணுறாங்க. ஆனால் யார் தனக்குள்ள தான் போய் அந்தர்முகமாகி தியானம் பண்ணுவாங்களோ அதுதான் நிஜமான ஜாகாரம். இப்போ நம்ம பண்ணுற தியானம் தான் அதுதான் ஜாகாரம். அந்த ஜாகாரம் பண்ணுற அவங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாகாரம் இருக்கிறதுனால அப்படி என்றால் நமக்குள்ள நம்ம போகிறதுனால என்ன ஆகும், நம்ம கண்ணை மூடின வரனே நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வருது. ஒரு நிமிஷம் அங்கே போகும், ஒரு நிமிஷம் இங்கே வரும், ஒரு இடத்துல நிற்காது, நம்ம சொன்னதும் கேட்காது. கிட்டத்தட்ட குரங்கு நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மனம் கூட இருக்கும். அந்த மனதை வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தணும். அது எப்படி கண்ட்ரோல் படுத்தணும்னா நம்ம தியானத்தில் நம்ம அது பண்ணலாம். ஸோ டெய்லி உட்காந்துட்டு அந்த எண்ணங்கள் வந்து ஒரு டயத்துக்கு வந்து ஒரு நிலையில் நிற்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே போய் நம்மக்குள்ளே இருக்கிற அந்த நோய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் கூட அது பண்ணுறது. ஸோ நிறைய வேலைகள் உள்ளே பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நிச்சலமான மனம் வந்து நிர்மலமாகும். நிர்மலமாகும்னா க்ளீன் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம குணங்கள் மாறும். எப்போ மனுஷங்கள் குணம் மாறுமோ அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நல்லதே செய்வாங்க, நல்லதே நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து மனம் ஒரு நடை படுத்துக்குவாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் தான், செகண்ட் ஸ்டேஜ்ன்னா நிறைய நேரம் தியானம் பண்ணால் அந்த நிலை வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மனம் அவங்களோட குணங்கள் மாறும். ஸோ குணங்கள் மாறுறதுனால என்ன ஆகும்னா மனம் வந்து ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தமாக இருக்கும். அப்போது எந்த வேலை பண்ணணும் என்றாலும் அந்த வேலையை நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்போது நம்ம அந்த வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கும். அப்போ எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க. ஸோ இது நடக்கும். அதுக்கப்புறமா அந்த நிச்சலமான மனசு வந்து சூன்யமாகணும். சூன்யமாகணும்னா இன்னும் நிறைய மணி நேரம் நம்ம தியானம் பண்ணணும். அந்த மாதிரி தியானம் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மனம் என்றதே இருக்காது. எப்போ மனம் அந்த இடத்துல இல்லையோ ஆன்மா கிட்ட போய் நம்ம சேரிடுவோம். ஆன்மா கிட்ட போய் சேரடுறது என்றால் ஆன்மா என்றால் யாரு, கடவுள். ஸோ அதனால என்ன ஆகும், கடவுளோட லட்சணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ கடவுளோட குணங்கள் என்னது, எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க, எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்க. ஸோ அதோட குணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுவோம்.
இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்திரியங்கள் பண்ண முடியாத வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி என்றால் அத்தீந்திரிய சக்தி, அத்தீந்திரிய ஞானம், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஞானமே நம்மளுக்கு வந்து சேரும். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.